Hello friends, welcome back to my channel, Mira's Mom on Duty. Now, you are Sonia Shri. Hello everyone. I hope everyone is safe and healthy. I hope everyone is safe and healthy. If you look at my mom, now it's evening, it's 5:30. My mom is doing face wash and doing it. My mom is doing it. அவங்களுக்கு என்னமோ அப்படி செஞ்சால் நாங்களாம் சேஃபாக இருக்கிற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நிறையா பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கொடுத்து எங்கள் ரெண்டு பேருக்கும் விபூதிட்டு விட்டுருக்காங்க. இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. ஸோ நீங்கள்லாம் வீட்டில் என்ன பண்ணுறீங்க அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்படி ஏறி உக்காந்தேன்னா என்ன பண்ணுறது? நாங்கள் மாவு கலரணும், நிறைய வேலை இதை கோட் பண்ணி வச்சுக்கணும், வெள்ளத்தை எடுத்து திரிச்சு வச்சுக்கணும். இந்த சைடு நல்ல தீர்மானம் சிரிச்சுன்னு என்ன இருக்கும் என்ன இது பத்தலையோ இல்ல. அம்மா ஹாய் சொல்லுங்க. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நீங்களா எப்படி இருக்கீங்க? நீ ரொம்ப நல்லா இருக்க, எல்லாத்துக்கும் தெரியும். நீ தான் பாட்டிட்டு இருக்க பாட்டு, தாத்தா பாட்டியன்னு. அவன் தான் என்ன பண்ணுவான் பாவம். அம்மா, நீ என்ன பண்ண போறமா? சாய் குட்டி பால் கோயில் கட்ட கேட்டுது, அதனால பால் கோயில் கட்ட பண்ணலாம்னு இருக்கேன். சாய் குட்டி, சாய் வந்து ஸ்வீட்டா ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. பால் கொழக்கட்டைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கப் வந்து அரிசி மாவு வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி முதல்ல விட்டுக்கிறேன். ஸோ முதல்ல கொழக்கட்டை பண்ணிக்கலாம். இதுல உப்பு போடணுமா? ஆமா, கொஞ்சோண்டு இல்ல. ஆமா, கொஞ்சம் போட்டுக்கோ. ஹலோ, போடு. ஸோ இதுல வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. ஸோ அம்மா வந்து அரிசி மாவு வந்து கலர்வாங்க கொழக்கட்டைக்காக. நெத்திட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்ல உருண்டையா வந்து வரணும். அது வரைக்கும் வந்து கலரணும், ஆனால் கொஞ்சம் ஆறணும். ஸோ கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சம் கையில் வந்து நல்லெண்ணெய் தடவி நான் வந்து உருண்டை போடுறேங்க. நான் வந்து நீல வாக்கில் போடுறேன், நீட்ட வாக்கில் போடுறேன். நீங்கள் வந்து ரவுண்டில் போடலாம், இல்லை வேறு ஏதாவது ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி ஷேப்பில் விழுந்துச்சு அப்படின்னா அழகாக இருக்கும். இது ஏன் ப்ரிஃபர் பண்ணுறோம் இந்த ஸ்வீட்டை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இதுக்கு வந்து அதிகமாக எதுவுமே தேவையில்லை. முக்கியமாக வெண்ணெய் நெய் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளான ஸ்வீட்டு, நம்மளோட பாரம்பரியமான ஸ்வீட்டு பால் கொழக்கட்டை. வெறும் மூணு நாள் சாமானை வச்சு பண்ணிட முடியும். முக்கியமாக அரிசி மாவு, தேங்காய், அப்புறமா கொஞ்சோண்டு பால். பால் இல்லைன்னா கூட பண்ண முடியும், தேங்காய் பால் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா அரிசி மாவு சொல்லிட்டேன், வெல்லம். ஓகேவா, இவ்வளோதான். ஸோ ஏலக்காய் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணக்கூடிய ஸ்வீட்டுங்க, அண்ட் ஹெல்த்தி கூட. ஸோ சாய்க்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட்லாம் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது, வெளியில் வந்து போக முடியல. ஸோ அதனால் குழந்தை வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்ணும்னு ரொம்ப ஏங்கி போச்சு. ஸோ சாய் குட்டிக்காக இன்றைக்கி பால் கொழக்கட்டை. ஸோ கொழக்கட்டை முதல்ல பண்ணிடலாங்க. இதில் வந்து ஒரு கப்பு மாவு போட்டிருந்தோம் இல்லையா, அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு வந்து வெல்லம் போட போகிறேன். திதிப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் திதிப்பு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப்பு வெல்லம் போடலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு வெல்லம் போடலாம். பட் நான் வந்து 1.5 போட்டிருக்கேன். பாகு பார்த்தீங்கன்னா கெட்டியாலாம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து வெல்லம் வந்து கரையணுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட் இப்போ இந்த வெல்லம்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இதை பாருங்க, வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சாச்சு. இதுக்கு வந்து பாகெல்லாம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட் வந்து வெல்லத்தை கரைச்சுக்கணும் அவ்வளோதான். ஸோ இப்போ கொழக்கட்டை வந்து வேக வைக்க போறோம். நான் வந்து பாலில் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து வெறும் தண்ணியில கூட வேக வச்சுக்கலாம். ஸோ நான் பால்லயே வந்து வேக வைக்க போறேன், அது இன்னும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்.
ஸோ பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சாச்சு, கொழக்கட்டையும் ரெடியாக இருக்குது. பாருங்கள் நான் இந்த ஷேப்பில் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம பாலில் அழகாக அந்த ஷேப்லாம் மாறாமல் போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து கலரெல்லாம் கூடாதுங்க, ஏன்னா வந்து கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ கரண்டியை வந்து ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். நான் போட்ட உடனே எல்லாமே கீழே போய் உட்காந்துருக்கு பாருங்க. இது வெந்துருச்சு அப்படின்னா எல்லா கொழக்கட்டையும் வந்து மேலே வந்துடும், மேலே வந்து முதக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து வெந்துருச்சு அப்படின்னு. இது பாருங்க மிதக்கிறது பாருங்க, ஏன்னா இது வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க, டைமிங் வந்து எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா 10 நிமிஷம் ஆயிருக்கு. இல்லைனா நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் சாமிக்கு நேவியம் பண்ணலை ஃபஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் ஒன்று எடுத்து கூட சாப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் வெந்தத்துக்கும் வேகாமல் இருக்கிறதுக்கும். இல்லைனா 10 மினிட்ஸ் வந்து வைங்க, வேக வைங்க. அம்மா பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து எடுத்துறாங்க. யார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தேங்காய் பால் வந்து புழிகிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் அப்படிம்பாங்க, இது வந்து முதல் பால். ஸோ தேங்காவை வந்து அரைச்சி அப்படியே வந்து புழியறது, தண்ணி விடாமல் வந்து புழிகிறாங்க. பாருங்க எவ்வளோ வருதுன்னு. அரை முடி தேங்காய் எடுத்துருக்காங்க, நல்ல பெரிய தேங்காய் இது. ஸோ அதனால அரை முடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி தான் புழிவாங்க. நல்லா இருக்கும். இடியாப்பத்துக்கு கூட தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆப்பத்துக்கு வந்து நல்லா இருக்கும். அந்த மாதிரி பால் கொழக்கட்டைக்கும் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தான், ஒரு ஸ்வீட்னஸ் பார்த்தீங்கன்னா அதில் தானாகவே இருக்கும். இந்த பாருங்க கொழக்கட்டை வந்து அழகாக வெந்து மேலே வந்துருச்சு. பால் வந்து சூடாக இருக்குது, ஆனால் வெல்லம் வந்து சூடாக இல்லை. நான் வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. வெல்லத்தை வந்து சூடாக பாலில் விட்டுறாதீங்க, பால் வந்து திரிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும், நல்லா இருக்காது. ஸோ வெல்லம் வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா தான் இந்த பாலோடு வந்து சேர்க்கணும். வெல்லமும் அந்த பால் கொழக்கட்டெல்லாம் சேர்ந்து கொதி வந்துருச்சு பாருங்க. இந்த நேரத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பாலை நம்ம விட்டுடலாம். தேங்காய் பாலை வந்து அடுப்பில் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படி தான் வந்து பண்ணணும், இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஏலக்காய் வந்து தூவுறேங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பால் கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் நம்ம மாவு கரைச்சி விட்டுக்கலாம், அரிசி மாவு வந்து கரைச்சி விடுவாங்க. இல்லை பாயசம் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அதனால நான் திக் பண்ணல. ஆனால் நேராக ஆக ஆக பார்த்திங்கன்னா அதுவே திக் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ வந்து பால் கொழக்கட்டை வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்குங்க. வெறும் வீடியோக்காக சொல்ல ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா. சாய்க்கு வந்து மொட்டை மாடிக்கு போகணுமா, எழுதிட்டே இருக்காரு. அம்மாட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு. சரி சாய் படுத்த கூடாதுமா. தங்கிதான் இருக்கு.
வீட்டுல வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆம்பளை பையன் தான் வெள்ள ஓடத்துலயே இருக்காரு. உங்க வீட்டு பசங்க இப்படிதான் இருக்கா? வெள்ள ஓடத்துலயே இருக்கா? தலைக்குட்டியே சோனியா வந்து என்ன பண்றேன் நாள் முழுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அமேசான் பிரைம் போட்டு வச்சிருக்கேங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு, சீப்பு தான். ஒரு வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா 999 rupees தான். ஸோ ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து 100 rupees கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கு, கிட்ஸ் மூவிஸ் இருக்கு, ஆக்ஷன் அட்வென்ச்சர் இருக்கு, தமிழ் படம், ஹாலிவுட் மூவிஸ், ஹிந்தி மூவிஸ், காமெடி மூவிஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாங்க ஜெனிஃபர் தான் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், ஜெனிஃபர் என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோ, டைம் பாஸ் ஆகும், கொஞ்சம் நல்ல ஜாலியாகவும் ஸ்பெண்ட் பண்ண டயத்தை அப்படின்னாங்க. ஸோ உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. இது போட்டதுக்கு அப்புறமா எனக்கு உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. நிறைய மூவி ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். நிறைய படம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எது வேணாலும் பார்த்துக்கலாம். 1 month பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் தான். ஸோ நான் 1 month ஃப்ரீ ட்ரையல் தான் போட்டிருக்கேன். 1 month அப்புறமா பே பண்ணலான்னு இருக்கேன். வந்து 9 மணிக்கு பிரதமர் வந்து எல்லாருமே வழக்கேத்த சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கெல்லாம் வந்து ஏத்தியாச்சு, இந்த ஃப்ளாட்ல எல்லாருமே வழக்க அணைக்கிறாங்க. ஸோ நாங்களும் வந்து லைட் ஆஃப் பண்ண போறோம். 9:00 ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் இருக்கு. வழக்கு வந்து ஏத்தி வச்சிட்டோங்க. வீட்லயும் வந்து ஏத்தியிருக்கோம், வாசல்லையும் வந்து ஏத்தியிருக்கோம். கார்த்திகை தீபம் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வீட்லயும் வந்து தீபம் ஏத்தியாச்சு. 1, 2, 3. ஸோ டோட்டலாக ஆஃப் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோங்க வீட்டில். இது வந்து வெளியில, வீட்டுக்கு வெளியில, வீட்டுக்கு வெளியிலையும் வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஏற்றி வச்சுருக்கோம் பாருங்க. ஸோ வாசலில் பார்த்தீங்கன்னா லைட் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. வீட்டில் மட்டும்தான் வழக்கணைச்சிருக்கோம். ஸோ ஒரு வழக்கு அணைஞ்சிருச்சு, இப்போ நான் ஏத்துறேன். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, தீபம் மாதிரி ஏற்றி அணைச்சிட்டாங்க, லைட் அணைச்சி வச்சுட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் எரியுது. வீட்டில் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க, விளக்கு ஏற்றுறாங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில் வந்து எல்லாரும் வெளியில் மேலே வந்திருக்காங்க. மாடியில் சில பேர் இருக்காங்க, பால்கனியில் சில பேர் எல்லாம் லைட்டு காட்டுறாங்க, டார்ச் காட்டுறாங்க, மொபைல்லேருந்து டார்ச் காட்டுறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க. ஒரு தீபாவளி மாதிரி ரொம்ப யூனிட்டியாக வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து ஒரு பிரதமர் சொல்லி எல்லாரும் யூனிட்டியாக செய்யும்போது நம்மளோட ஒத்துமையும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப என்னமோ ஒரு ப்ரௌடாக ஒரு ஃபீலிங். எல்லாரும் வந்து ஒரு விஷயத்தை ஒன்றா செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கு பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி தாங்க. ரியலி ரியலி வந்து இந்த நேரத்தில், இந்த ஸ்ட்ரெஸ்ஸான நேரத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து பஸ்ட் ஆன மாதிரி நல்ல ஒரு ஃபீலிங். ஸோ என்னோடய வ்ளாகை பார்த்தீங்கன்னா இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன். எங்கே சாய் ரொம்ப என்ஜாய் பண்ணார். சாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்று மொட்டை மாடிக்கு வரணும். இது வந்து என்ன செய்கிறாங்கன்னு அவனுக்கு புரியல. டிஃப்ரெண்ட்டாக அவனும் டார்ச் வச்சு உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிது. அம்மா டெய்லி டெய்லி இப்படி மொட்டை மாடிக்கு போயிட்டு இந்த மாதிரி அடிக்கணும்னு சொல்கிறான். ஓகே, நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த நெருப்பில், இந்த விளக்கேத்தினத்தில் எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம்
நிச்சயமாக எரிஞ்சு போயிருக்கும். இந்த இருளெலாம் வந்து அழிஞ்சு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான நேஷன் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணிப்போம். ஸோ என்னோடய வ்ளாக் இதோட நான் வந்து எண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறையா லைக்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே அட் ஹோம் அண்ட் பி பாசிட்டிவ்.